சரி அப்ப அது அதுலேருந்து அவங்க கிட்ட என்ன மாற்றம் நடந்திருக்கு நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாமே. இது மறைக்கிறேன் அப்போ அதான் உங்களுடைய ஆமா அதாவது காத்தாலேருந்து ஷூட்டிங் போன ஆக்டர் மாதிரி இப்ப வீட்டுல நிஜமா தான் இருக்காங்கடா. அதாவது சிவாஜி கணேசன், சிவாஜி கணேசனா, அதாவது வீட்டுல இருக்கிற கணேசன் சென்னையா கணேசனா இருக்காரா, இல்லாட்டி சிவாஜி கணேசன் இவரு தான் வந்திருக்காரு, சிவபெருமான் தான் வீட்டுக்கு வந்திருக்காரா, அந்த கன்ஃபியூஷன். ஆக்சுவலா நீங்க தான் கரெக்டா இருக்கீங்க, நீங்க தான் கரெக்டா பண்றீங்க. ஏன்னா உண்மையை ஃபேஸ் பண்றீங்க தெரியுமா, உங்களை அக்செப்ட் பண்ணீங்க தெரியுமா, இவ்வளவுதான். அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க, அவங்க வந்து அங்கதான் ஏதோ புஸ்தகத்துல இருக்கு, கோர்ஸ்ல இருக்கு, அதுல இருக்கு, இதுல இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி வரணும். இந்த இது முத்துலட்சுமி இது பூரி சுட்ட கதை தான், தங்கவேலும் ஆமா. அதுதான் சொல்லனே, இங்க எல்லாம் போகாம இருக்கிறவங்க கூட வந்து களங்கம் இல்லாம இருப்பாங்க. அங்க போய் ஏதோ வேல்யூஸ், தப்பான வேல்யூஸ் உள்ள போச்சுன்னா அது போட்டு திருக்கிட்டு இருக்கும். ஏதோ கிடைக்க பெற்றவர் போல நினைக்க வச்சா அதை விட கேவலம் எதுவும் இல்லைங்க. அதுதான் கண்டவர் மிண்டதில், அவங்க தான் 565,000. தூக்கம் போச்சு, அது உங்களை பார்த்தா பிரமிக்கிறாங்க அவங்க, என்னடா இது போனது தம்போ பயிற்சிக்கு தூங்குறது இவரு. அதாவது அவர் வீழ்ச்சிட்டு இருக்கும் போது நீங்க பண்றதெல்லாம் நிறுத்தினீங்கன்னா அவர் கொரட்ட நிற்கும். ஏன்னா உங்களை பார்த்து பார்த்துதான் அவர் பிரமிக்கிறார் உள்ள. இப்படி கூட ஒரு தியானம் இருக்கா, இப்படி கூட ஒரு பயிற்சி இருக்கா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காள், நேற்றுக்கு இது பண்ணா இன்னைக்கு இது பண்றா அப்படின்னு பார்த்து மிரண்டு போக டயர்டாயி
இங்க வந்து இவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி, அதான் உங்களுக்கு ஆன்மீகமே தெரியலன்னு சொன்னீங்க கரெக்டா. உங்க ஆன்மீகம் தெரியாதா இருந்தா எனக்கு ரொம்ப பெஸ்ட். உங்களுக்கும் சரி, இவங்க அட்வான்ஸ்டு நினைச்சிருக்காங்கல்ல, இவங்களுக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட். நர்ஸ் என்ன பண்ணுவா, ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் பார்த்துருவாள்ல, டக்கு 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 டக்குன்னு ஆளுக்கு ஒரு தெர்மாமீட்டர் உள்ள வச்சிருவா, போயிடுவாள்ல. ஒரு ஒரு நாள் ஒரு போஸ்ட்மேனுக்கே வச்சுட்டாலும் தபால் கொடுக்க வந்து உட்கார்ந்துடலாம், பயத்தரனாலும் வச்சுட்டு போயிட்டோம். அப்பப்பா தான் சொன்னா, ஏமா தபால் கொடுக்க வந்தேம்மா, என்ன ஏமா உட்கார வச்ச, எனக்கு ஜுரமும் இல்லை ஒன்றும் இல்லைப்பா, அந்த மாதிரி கதை. இங்கே வந்து எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட். என்ன ட்ரீட்மெண்ட்டு, நான் பக்கத்தில் உங்கள் பார்வையை கூர்மையாக்கி. இதை மாதிரி அவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்க, நழுவும், பிடிக்க முடியாது, கிரிப்பே கிடைக்காது. ஏன்னா பயிற்சியாக பண்ணவங்க நம்பர்ஸு, உரையர் ஸ்டேட்மெண்ட்ஸு, என்னென்னவோ பாட்டுக்கள் பாட்டுக்கள் தெரியுதெல்லாம் யாருக்கு தெரியுதுன்னு தெரியணும். 10 வயசுக்கு புஸ்தகம் நழுவி விழுந்ததுங்க. அண்ணா திட்டுறாரு வேங்கடராமந்திர ரமண மகரிஷியை, இப்படி வயாம கண்ண மூடி உட்கார்ந்துட்டு இருக்கிற யோகேஸ்வரம் மாதிரி இருக்கிறவங்க போக வேண்டியதானே, எங்கேயாவது காட்டுக்கு போக வேண்டியதானே, நல்லது தானே, கரெக்டு தானே. தெரியல அவருக்கு, ஒரு பரம்பொருள் சிவமே வந்திருக்குன்னு தெரியல. ஐ லிட்டை திறக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கிட்டத்தட்ட 3 மாசத்து 6 மாசம் பாதாள லிங்கத்தில் உட்காந்துருந்தது. உண்மை அவ்வளோதான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நான் பேசிட்டே இருக்கேன், ஏன்னா உங்களுக்கு சொல்லிடணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லணும்னு பேசுகிறேன். மற்றபடி வேற பேச்சு கூட எனக்கு இல்லை, உள்ளே பேச வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லா புலன்களும் அடங்கி, மனம் அடங்கி, புத்தி அடங்கி, தனி நான் பாவம் அழிய பெற்று உள்ளே பேசாமல் இருக்கேன். ஆழ்ந்த உறக்கம் கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக ஓடிட்டு உங்களுக்கு பதில் சொல்லணும்னு பேசுகிறேன், உங்களுக்கும் இந்த அறிமுகப்படுத்தணும்னு பண்ணுறேன். இவ்வளோதான், இவ்வளவே தான் ஆன்மீகம். அதனால் நம்மக்கிட்ட ஒரே ட்ரீட்மெண்ட். என்ன ட்ரீட்மெண்ட்டு, எல்லாருமே சும்மா இருக்குது, தூக்கம் அந்த உறக்கம். சின்சியராக சீரியஸாக உங்களை ஒப்புவிச்சிங்கன்னா, சரணாகதி அடைஞ்சிங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே பணி அடைஞ்சிங்கன்னா, வித்தின் 2 or 3 days உள்ளுக்குள்ள சேட்டரே நின்று போடும். உள்ளுக்குள்ள தான் கரைக்கணும், வெளில துறவு இல்லை. உள்ள நானை திறக்கணும், நானை திறந்தா எதுவுமே பண்ண வேண்டாம், எந்த பயிற்சியும் போக வேண்டாம். நானுன்றது ஒரு பாவம், அடிப்படை பாவம், எல்லா பாவத்துக்கும் அடிப்படை பாவம் அது. அந்த உடம்பை வந்து பிடிச்சிக்கிட்டு புத்தியில் இயங்க ஆரம்பிக்குது. அந்த புத்தியை வந்து இயங்க விடாமல் பண்ணணும். உடனே எனக்கு யோசனை வராமல் கூடும், திட்டம் வராமல் கூடனா, எனக்கு திருப்பி கவலை வந்துடுதுல்ல, எனக்கா அங்கே வந்தது வந்து கவலை தானே, பயம் தானே. பயத்தை வச்சுக்கிட்டே பண்ண முடியாது, பயமே யாருக்கு? திருப்பி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கோம், யாருக்கு பயம், யாருக்கு திட்டம், யார் பிளான் பண்ணாமல் வாழ்கிறதுக்கு பயப்படுறான், யார் என்ன பாதுகாப்பை பிளான் பண்ணி தேடுறான். ஏன்னா அடிப்படை வந்து விஞ்ஞானம், ஆழ்ந்த வரக்கதில் ஒன்றுமே இல்லை. இந்த நானும் இல்லை, உலகமும் இல்லை, ஒன்றுமே இல்லை.